எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம், இக்கியாவுக்கு வந்திருக்கிறோம். வெளிநாடுகள் இருக்கிறவங்களுக்கு இக்கியான்றது என்னன்னு தெரியும், தெரியாதவங்களுக்கு வந்து இந்த ஷாப் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், தளபாடங்கள்ல இருந்து கிச்சன் ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லாமே விற்கிற ஒரு கடை. நாங்க வந்து இங்க போனோம்னு சொன்னா எங்களுக்கு தேவையான சகல சாமான பொருட்களையும் நாங்க வந்து இங்க வாங்கி கொள்ளலாம். அப்ப அப்படி ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறோம். ஆக்சுவலா வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிற பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்தேன், நான் பெருசா எந்த பர்ச்சேசிங்கும் செய்ய இல்லை. நாங்க வந்து காரை பார்க் பண்ணிட்டு லிஃப்ட்ல தான் போறோம். முதல்ல வந்து நாங்க வந்து இந்த இக்கியாட கஃபே தான் பார்க்க போறோம். அங்க வந்து இந்த ஸ்வீடிஷ் மீட் பால்ஸ் வந்து சரியான ஃபேமஸ். ஸோ அதை வந்து நாங்க டேஸ்ட் பண்ணுவோம்னு நாங்க இன்னைக்கு லஞ்ச் எடுக்கல, நாங்க இதுதான் டைரக்டா வந்து கஃபேக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து முன்னால கஃபேக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஏரியா. அதுல வந்து ஜஸ்ட் பன்ஸ், இந்த கரி பஃப்ஸ், அதாவது வந்து இந்த பேட்டிஸ்ன்னு நாங்கள் சொல்கிறது, அது அதுக்குள்ளே வந்து எக்ஸ் வச்சு அது சார் ஃபேமஸ் இங்கே. ஸோ அங்கே வந்து இங்கே ஷாப்பிங் வரவங்க வந்து ஈஸியாக இதில் வந்து சாப்பிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுவாங்க ஷாப்பிங். ஏண்டா இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் உண்மையாகவே ஷாப்பிங் பாருங்கன்னா இது ஒரு ஒன் டே ஃபுல் டே ஷாப்பிங். ஏன்டா எல்லா சகல பொருட்களும் இருக்கும் இங்கே, கட்டில், கதிரை, மேசை எல்லாமே இங்கே இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது வந்து ஒரு டேபிள் செட்டப், ஒரு டைனிங் டேபிள் நீங்க எப்படி செட்டப் பண்ணலாம், ஒரு டைனிங் ஹால்ல நீங்க டேபிள்ஸ் எப்படி போடலாம், அப்படியான செட்டப் தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ இங்க செட்டப் செட்டப் அப்படியே தான் வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க எங்களுக்கு ஏத்த மாதிரியான பொருட்களை நாங்க வேண்டிக் கொள்ளலாம். நாங்க இப்ப போன இடத்துல வந்து கஃபே இல்ல, மேலதான் இருக்கு கஃபே. ஸோ நாங்க திருப்பி லிஃப்ட்ல கஃபேக்கு போவோம். சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருட்கள்ல இருந்து நல்ல கண்ணாடி பொருட்கள், கோப்பைகள், தட்டுகள் எல்லாமே இருக்குது. இவக்கு ஒரே சந்தோஷம் வெளியில வந்தது, ஒரே ஆர்ப்பாட்டம் கார்ல இருந்து வெளியில வந்தோன்ன. வாங்க நாங்க இப்ப கஃபேக்கு போவோம், போய் என்னென்ன உணவுகள் இருக்குது, எப்படி இருக்குது இந்த இடம்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலா வந்து இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சின்ன சின்ன கப்புகள்ல இருந்து எல்லாமே சகலதும் இங்க இருக்குது. இப்படியான பேக்ஸுகள், ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பேக்ஸுகள் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நானே இதை வீடியோவை எடுத்து போடணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்குள்ள வரும்போது எனக்கு வந்து இதுல கான்செப்டே என்னன்னு விளங்கலை. என்ன இப்படி இப்படி அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்க, இதுல நாங்க எப்படி பொருட்கள் வாங்குறது சொல்லி ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு. எனக்கு ஆக்சுவலி இது கடைன்றே தெரியல, ஏதோ எக்ஸிபிஷன் போலன்னு நான் நினைச்சிட்டேன். ஸோ அப்படி என்ன மாதிரி நினைக்கக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ உதவியா இருக்கும். இல்லைன்னா நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். அவ்வளவு சனம், அதனால வந்து எனக்கு வந்து ஆக்களை வந்து அதாவது கட் பண்ணி வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா அவ்வளவு சனமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன வந்து ஒரு ஃபுல் வீடும் செட்டப் பண்றதுக்குரிய எல்லா பொருட்களும் இங்க நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து வாங்கி கொள்ளலாம். அதோட வந்து சில விஷயங்கள் வந்து விலை கூடவாக இருக்கும், சில விஷயம் வந்து விலை குறைவாக இருக்கும். எங்களுக்கு ஏற்ற மாதிரியான பட்ஜெட்ல இருக்கிற விஷயங்களும் இருக்கும். ஸோ அப்படியான எல்லா பொருட்களும் நீங்க இங்க வாங்கி கொள்ளலாம். கியூ வந்து சிறான பெருசா தான் இருக்கு, ஆனா வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகி கொண்டிருந்துச்சு. நான் இப்ப ட்ரலி எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சாப்பாடு எல்லாம் டச் பண்றதுக்கு முதலே சானிடைசர் வச்சிருக்கிறாங்க. அப்ப எங்க கையை வடிவா துடைச்சு கொண்டு மேல பாத்தீங்கன்னா பிஸ்கட்ஸ் வச்சிருக்கிறாங்க, கப்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து இந்த ட்ரேயில இப்படி ட்ராலியில வச்சிட்டோம்னு சொல்லிச்சு. ரெண்டு பேர்னா ரெண்டு ட்ரே எடுத்து நாங்க வச்சிட்டோம்னா எங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை அதுல இருந்து எடுத்து அதுல வச்சுட்டு நாங்க வந்து பில் கவுண்டர்ல கொண்டு போய் பே பண்ணி கொள்ளலாம். ஒரு ஈஸியான மெத்தட், இப்படி ஒரு ட்ராலி ஒன்று வச்சிருக்கிறாங்க. நான் வந்து ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருக்குனா இதெல்லாம் வந்து கப்ஸ், டீ டீ வாங்குறதுக்குரிய கப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த பாக்ஸ், இந்த இந்த ஃப்ரீசர் ஃபுல்லாக வந்து விதம் விதமான சாப்பாடுகள். இதில் நான் வந்து மீட் பால்ஸ் இருக்குது, சிக்கனும் இருக்குது, பீஃபும் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுக்கணும். உங்களுக்கு என்ன ஹாட் ஃபுட் வேணுமோ நீங்கள் அதை எடுக்கலாம். ஃப்ரோசன் ஃபுட் எடுத்தீங்கன்னா அவங்க ஹீட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. க்ரோசன் வச்சுருந்தாங்க, ஸ்ப்ரிங் ரோல்ஸ், சினமன் ரோல்ஸ், சூப் இருந்துச்சு, மஷ்ரூம் சூப் எல்லாம் இருந்துச்சு. அதோட வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ நாங்கள் ஃபியூ ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி, நாங்களும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கஃபேக்கு வந்திருக்கிறோம். ஃபியூ டைம்ஸ் வந்திருக்கிறோம், ஆனால் நான் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இல்லை கஃபேல, ஏன்னா நிறைய கூட்டமாக இருக்கிற வழியாக இன்னைக்கு வீடியோ எடுக்கணுமன்றதுக்காக வந்திருக்கிறோம்.
இவக்கு ஜஸ்ட் வந்து டைம் பாஸுக்காக ஒரு சின்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரை துண்ணொன்று மட்டும் கொடுத்துருக்குறேன், நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் மீட் பால்ஸ். அதோட வந்து அந்த ஜாம் காம்பினேஷன்ல அது சாப்பிட ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு பெப்பர் சாஸ் அதோட வந்து பொட்டேட்டோ ஸ்மாஷ் பொட்டேட்டோ அது மற்றது வந்து நாங்கள் கார்லிக் பிரெட் வாங்கினாங்க, ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வாங்கினாங்க, சினமன் ரோல் ஜஸ்ட் ஒன்று ஒரு ஒரு பீஸ் ரெண்டு ரெண்டு பீஸ் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ நாங்கள் வந்து இந்த கஃபேல எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வெளியில் ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். ஷாப்லாம் அந்த இது இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஷாப் பண்ணுற ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கிச்சன் செட்டப். இந்த சின்ன கிச்சனை நீங்கள் எப்படி செட்டப் பண்ணலாம், அப்போ அதில் இருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றுக்கும் டேக் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த டேக்ல இருக்கிற நம்பரை உங்களோட நோட்புக்லேயோ அங்கே பேப்பரும் பெண்ணும் இருக்கும் அதை எழுதி வச்சிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா வேர்ஹவுஸில் கீழே இருக்குது அதில் கொண்டே கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க அந்த அந்த பொருளை அவங்களுக்கு எடுத்து தருவாங்க. இதிலேருந்து நாங்கள் எதுவுமே ஷாப் பண்ண முடியாது. நாங்கள் அதுக்குரிய அந்த டேகை மட்டும்தான் டேக்ல இருக்கிற நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளணும். நோட் பண்ணிட்டு நாங்கள் கீழே வேர்ஹவுஸில் கொண்டே கொடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் எப்படி அரேஞ்ச் பண்றது, அதுக்குரிய பொருட்கள் என்ன, இதெண்டா ஃபுல் டிராயிங் ரூம் அதாவது ஃபுல் ஹால், ஒரு ஒரு ஸ்டேக்கேஸ் இருக்கிற வீட்டுல அதுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை நீங்க எப்படி செட்டப் பண்ணலாம். சோ அப்படி ஒரு ஐடியா கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அதை வந்து மாடிஃபை பண்ணி அல்லது அதே மாதிரி செட்டப் பண்ணுறேன்னா அதே மாதிரி பொருட்கள் நாங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேக்ஸ் போட்டிருப்பாங்க. நாங்கள் அந்த டேக் நம்பரை வந்து நோட் பண்ணி கொண்டு போகணும். இல்லைண்டா ஆப்ஸும் இருக்குது, நீங்கள் அந்த ஆப்ஸை ஸ்கேன் பண்ணி கூட அதில் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம், ஆட் டு கார்ட் கொடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பெட்ரூம் செட்டப். அப்படி ஒவ்வொன்றும் இது வந்து ஒரு சோஃபா செட்டப் இப்படி வைக்கிறது பார்த்தீங்கன்னா டிவி எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு வீடு நீங்கள் செட்டப் பண்ணலாம் என்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த கடை இருக்குது. இப்படி நிறைய ஒவ்வொரு ஒரு விதமான அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தனிச்சை சோஃபா டைனிங் டேபிள் எல்லாம் சேர்ந்த மாதிரி எப்படி செட்டப் பண்ணுறது, கர்ட்டன்ஸ் எப்படி போடலாம், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படியான விஷயங்கள் வந்து இங்கே இருக்கும். ஸோ நாங்கள் அதை பார்த்து நிறைய பேர் வந்து அதில் இருக்கிற பொருட்களை அப்படியே செட்டாக வாங்கிடுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீடுகளை செட்டப் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனை எப்படி பார்ட்டிஷன் போடுறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அரோமாக்ஸ் இருக்குது. நாங்கள் அந்த அரோமாக்ஸை ஃபாலோ பண்ணி போனோம்னா எதையுமே மிஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து கவுண்டர் வரையும் போகலாம், பேயிங் கவுண்டர் வரையுமே. ஸோ அப்படி ஒரு செட்டப்பில் செய்து வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்ன பொருட்கள் வந்து இதோட சம்மந்தம் இல்லாத பொருட்களும் அங்கங்கே வச்சுருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது டாய்ஸ் அங்கே இங்கே பாஸ்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க, அவங்க அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னா சோஃபா அது எல்லாம் வந்து தனியாக தனியாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் அதுலேயும் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அதில் இருக்குது, நம்பரும் அதில் இருக்குது, அந்த ப்ரொடக்ட் கோட் அதில் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த கோடை வந்து காப்பி பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் சோஃபா அதில் கவுண்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு சைட் டேபிள் எப்படி செட்டப் பண்ணுறது, ஒரு ஸ்நாக் பிளேட் எப்படி செட்டப் பண்ணுறது, இந்த பாட்டில்ஸுக்குள்ளே நீங்கள் பிஸ்கட் ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம், அப்படியான கன்செப்ட் எல்லாம் இருக்குது. ப்ரைஸ் வந்து ஓகேயாக தான் இருந்துச்சுது. சில ப்ரைஸ் வந்து என்ன பொறுத்தவரையில கொஞ்சம் ஹை, அதாவது வந்து நாங்கள் இங்கே வாங்குறதுக்கு எங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு செலவு மாதிரி இருந்துச்சுது. ஆனால் வந்து நார்மலாக இங்கே இருக்கிறவங்க வந்து வாங்கி அதை வந்து வீடுகளை செட்டப் பண்ணுறதுக்கு நல்ல வலிவான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இப்படியான சேர்ஸ் அந்த ஆம் சேர்ஸ் மாதிரி ஈஸி சேர்ஸ் மாதிரி இவங்க அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோஷூட் செய்துட்டு இருந்தாங்க. நான் வந்து பியோர்லி வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் போனேன். ஸோ நான் வந்து எந்த வீடியோவில் கன்சென்ட்ரேட் பண்ண முடியும், அப்பாவும் மாலும் வந்து அவங்க தங்கட ஃபோட்டோஷூட்டில் அவங்க சரியான பிஸி. இவோட தனி கிளிப்ஸ் எல்லாம் வந்து இவோட யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன், லிங்க் வந்து கீழே தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இது மட்டும் நான் இது ஒரு ஃபைவ் ரிங்கிட் தான் வந்துச்சு. இது வந்து ட்ரைடு ரோஸ் ட்ரைடு அந்த கொஞ்சம் வாசனைக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு அதை போட்டு வைக்கிறதுக்குரிய பிளேட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படி செட்டாக வாங்கலாம். இது ஒரு வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். இந்த ஆணிகள் அது இந்த போல்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் வாங்குறதுக்கு. அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷெல்ஸ் கேபினட்ஸ் ஆஃபீஸ் கேபினட்ஸ் இருக்குது. அதோட வந்து நீங்கள் ஹாலுக்குள்ளே யூஸ் பண்ணுற டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற கேபினட்ஸ் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இப்படியான கேபினட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு.
அதுவும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து ஓகே, கம்பேரட்டிவ்லி ஓகே. இது வந்து கிட்ஸ் செக்ஷன்ட பெட் செக்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா விதம் விதமான பெட்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே வந்து பிளே ஏரியாவோட சேர்ந்த பெட்ஸ் அப்படி எல்லாம் இருந்துச்சு. இது வந்து இந்த ட்வீன் பெட், கீழே இழுத்து விடுறது அப்படியான பெட்ஸ் இருந்துச்சு. அதிரா வந்து ஏறி நின்று இதில் நிறைய நேரம் விளையாடிட்டு இருந்தவா. அவட அந்த வீடியோ வந்து அவட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்க போய். அவள் கதை விட்டு வர இயலாதாம். ஸோ அவள் வந்து அதில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இப்படி தான் நீங்கள் எல்லாருமே அதில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சோஃபாவில் இருந்து பெட்டில் படுத்திருந்து அப்படிலாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நாங்கள் மேட்ச் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஒவ்வொன்றுக்குமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சின்ன, அதாவது வந்து குறைஞ்ச விலையிலேருந்து கூடிய விலை வரையும் இருக்குது. இது வந்து 7,000 ரிங்கிட். அப்போ ஸ்ரீலங்கன் காசுக்கு இப்பத்த காசுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 லட்சத்துக்கு மேலே வருகுது. அப்படியான பொருட்களும் இங்கே இருக்குது. அதே மாதிரி 2 வெள்ளி 3 வெள்ளிக்குரிய பொருட்களும் இங்க இருக்குது. பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்ரூம் மேட்ஸ் இருக்குது, நார்மல் மேட்ஸ். இதுல வந்து இது வந்து அந்த சாக்கு மெட்டீரியல்ல செய்த மேட்ஸ். நல்ல குவாலிட்டியான பொருட்கள் இருக்குதுங்க. நல்ல அழகாகவும் இருக்கும். போ இதை நாங்கள் யூஸ் பண்ணினோம்னா இதெல்லாம் இந்த ரப்பர் சேர்ந்த மாதிரியான மேட்ஸுகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு வெரைட்டி ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ரப்பர் மேட்ஸ்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த வூல் மேட்ஸ், நல்ல அந்த பெட்ரூமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி காலுக்கு நல்ல சாஃப்டான மேட்ச். இது வந்து டெக்கரேஷனுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படியான மேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு செக்ஷன் ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க. இது அந்த இதுக்கும் வந்து அந்த சாக்கு தான் ஆனால் பெரிய பெரிய ஒரு மேட். இது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் நல்ல அழகான குவாலிட்டியானது மேட்ஸ். இது வந்து இந்த வாட்ச் கிளாக்ஸ், வாட்ச் இல்லை கிளாக்ஸ், அது வால் கிளாக்ஸ். அதுக்கு பிறகு வந்து இந்த வால் ஹேங்கிங்ஸ், பெயிண்டிங்ஸ். அடுத்தது வந்து இந்த ஃப்ரேம்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். எல்லா விதமான சைஸஸ்லையும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். டிஐஒய் நீங்கள் வந்து ஆக்கள்கிட்ட கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஸ்டாண்டர்டான ஃபோட்டோஸ் மாதிரி தெரியும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரர்ஸ், நீங்கள் ட்ராயிங் ரூமில் அல்லது வந்து உங்களோட பெட்ரூமில் யூஸ் பண்ணுற மிரர்ஸ், இதெல்லாம் வந்து இங்கே நல்லா இருந்துச்சு. நல்ல அழகான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கேண்டில்ஸ் இருக்குது. கேண்டில்ஸு கண்டே ஒரு பெரிய செக்ஷன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சென்டட் கேண்டில்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் நல்ல ஒரு வாசம் வரணும், நீங்கள் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் நீங்கள் கொளுத்தி வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா அதில் ஃப்ளேவர், அதில் வாசம் வந்து நல்லா, அதில் ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியான கேண்டில்ஸ். இந்த கேண்டில்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு சீப்பாக நாங்கள் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 1-2 கேண்டில்ஸ் வாங்கலாம். அப்படியான அந்த பாக்ஸ், அதில் வந்து 24 பீசஸ் சின்ன சின்ன கேண்டில்ஸ் வரும். அதெல்லாமே வந்து நல்ல ஒரு டீல் தான். அடுத்தது வந்து மரங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய பெரிய மரங்கள். நீங்கள் அப்படியே கொண்டு வந்து வச்சு வளர்க்கலாம், அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் பாட்ஸுக்கு மாற்றலாம். நிறைய பாட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான கிளாஸஸ், இதுக்கு தேவையான கிளாஸ் மாதிரி வச்சுக்கிற வாசஸ், இதெல்லாம் ரியல் மரங்கள். இப்படியான மரங்கள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு தேவையான சகலதும், என்னென்ன தேவையோ அவ்வளோ இந்த பாத்திரங்கள் இதுகள் எல்லாம் சேர்த்து சகலதும் வாங்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிளான்ஸ், அந்த குபேர பிளான்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு சேல் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு இந்த பாட்டில்ஸ் எல்லாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிட்டு சேல் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படியான சில விஷயங்கள் நடக்குமிங்க. பார்த்தீங்கன்னா பெல் எல்லாம் வச்சு ரிங் பண்ணி எல்லாரையும் எல்லா அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக அந்த அப்படியெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து கார்டன் ஐட்டம்ஸ், கார்டனில் நீங்கள் போடக்கூடிய மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ். இது வந்து இந்த கேன் ஃபர்னிச்சர்ஸ், அதோட வந்து இந்த கார்டனில் போட்டுட்டு இருந்த ஒரு டீ டைம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ், பார்பிக்யூ பிட்ஸ் வந்து சின்னன்லேருந்து பெருசு வரையும் இருக்குது. ஸோ அப்படியான விஷயங்கள். ஸோ வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களும் இங்கே இருக்குது. நாங்கள் என்ஜாய் பண்ணினோம் பார்த்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு வர வேர் ஹவுஸ். அப்போ ஸோ நீங்கள் என்னென்ன ப்ரொடக்ட் கோட்ஸ் நோட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறீங்களோ அந்த ப்ரொடக்ட் கோட் வந்து நீங்கள் வச்சு பார்த்து அதுக்குரிய பொருளை வந்து நீங்கள் இங்கே இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அங்கே நிறைய ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு அதை எடுத்து தரதுக்கு. நீங்கள் காட்டினீங்கன்னா எடுத்து தருவாங்க. இவங்க முடிச்சுட்டு வந்து, நான் வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு இல்லை, அப்பா அம்மாவும் முடிச்சுட்டு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க இங்கே. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா,
இப்ப நீங்க பார்க்க போறது கிச்சன் ஐட்டம்ஸ். இந்த வீடியோவில் வந்து நான் கிளிம்சஸ் ஆஃப் த கிச்சன் செக்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுறேன், அங்கங்கே கொஞ்சம் காட்டுறேன். ஏன்னா அது தனியவே ஒரு 15 minutes வீடியோவாக எடுத்திருக்கிறேன் நான். ஸோ நாங்கள் வந்து அடுத்த பார்ட் 2 வீடியோவில், ஐக்கியா பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு வந்து விரிவாக என்னென்ன பொருட்கள் இருக்குது, ஏன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் அவ்வளவு இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.